அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உழவர் போதி பகவான். செந்தமிழ் இயற்கை பண்ணையிலிருந்து பூசணிக்காய் விதை வந்து தரமாக உள்ளது எடுக்கணும் அப்படின்னா நல்லா நான் முத்தின காயை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். பூசணிக்காய் நல்லா முத்தி இருந்தது அழுகாமல் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு பறித்ததுலேருந்து ஒரு மாதம் நம்ம தனியாக வச்சுருக்கணும். அதிலிருந்து நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த காய் வந்து அழுகாமல் இருக்கோ அந்த காயிலிருந்து நம்ம விதையை வந்து பிரித்து எடுத்து அந்த விதையை வந்து சாம்பல் தடவி நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து விதை எடுத்து வச்சுக்கணும் பக்குவமாக. நம்மள்ட்ட இயற்கை எடுபொருள் பஞ்சகாவியாக இருக்குது அப்படின்னா அதில் கூட நம்ம விதை நிறுத்தி பண்ணி நம்ம விதையை வந்து பாதுகாத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த விதையை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் விவசாயிகளுக்கு. பூசணிக்காயை வெட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி நல்லா அலசணும் அப்படின்னா பதராக இருக்கக்கூடிய விதைகள் வந்து மிதந்துடும். அதை நம்ம கீழே ஊற்றிட்டு முத்தின விதைகள் வந்து கீழே எடைக்கு வந்து கீழே இருக்கும். அதை நம்ம நல்லா பஞ்சகாவிய இலையும் சாம்பல்லையும் தடவி நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பக்குவமாக நம்ம சேமிப்பு பண்ணோம் அப்படின்னா விதைக்கு வந்து தயாராகிரும் பூசணிக்காய் விதை. நல்லா தண்ணியில் அலசினதுக்கப்புறம் முத்தின விதையெல்லாம் மேலே போயிடும். அதை கீழே ஊற்றிட்டதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நார் சாக்கில் சல்லடையாக இருக்கக்கூடிய பூண்டு சாக்கில் நம்ம கொட்டி வடிகட்டிட்டோம் அப்படின்னா தண்ணி கீழே போயிடும். இந்த விதையை நம்ம நல்லா காய வைக்கணும்.